ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். இது என்ன சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் சேலஞ்சஸ் ஆஃப் நேஷன் பில்டிங் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட பார்ட் 3rd ஆஃப் த வீடியோ இது. ஸோ இந்த சாப்டர் நம்ம ஏன் சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஆக்சுவலி இது வந்து ரெக்வஸ்டட் வீடியோ தான், நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ண வீடியோ. ஸோ இந்த சேனல் வந்து சாரி இந்த சாப்டர் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காக இந்த சாப்டர் எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சாப்டர் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ என்ன சிலபஸ் நம்மளுக்கு லிங்க் ஆகும் இது படித்தோம் அப்படின்னா, பேபோ அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சரில் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் வந்து லிங்க் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ப்ரிலிம் சிலபஸில் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக டாபிக் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இன்கேஸ் ப்ரிலிம் சிலபஸ்லேயும் இது கவர் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்ட் 3 ஆஃப் த வீடியோன்றனால 37th ஸ்லைடுக்கு வந்து போகிறோம். ஸோ ஜுனாகத் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டோட திவான் இல்லை நவாப் அவர் யாருன்னா ஷா நவாஸ் பூட்டோ. ஸோ ஷா நவாஸ் பூட்டோ யாருன்னா ஜுல்ஃபிகோர் அலி பூட்டோவோட ஃபாதர். ஸோ ஜுல்ஃபிகோர் அலி பூட்டோவோட ஃபாதர் தான் வந்து ஷா நவாஸ் பூட்டோ. அவர் தான் வந்து திவானாக இருந்தார். அண்ட் இந்த ஜுல்ஃபிகோர் அலி பூட்டோ தான் லேட்டர் வந்து பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தானோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கார். ஸோ ஷா நவாஸ் பூட்டோவும் இருக்கட்டும் ஜுல்ஃபிகோர் அலி பூட்டோவும் இருக்கட்டும் அட்டோக்ராட்டிக் ரூலை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அட்டோக்ராட்டிக் ரூல் அப்படின்னா யாருன்னா ஒரு ரூலருக்கு அப்சல்யூட் பவர் கொடுக்கறது, அதாவது அந்த ரூலர் வந்து மக்களோட ஒப்பீனியனையோ மக்களோட விஷஸையோ தட் மீன்ஸ் அதை வந்து கன்சிடரே பண்ணாமல் தான் என்ன நினைக்கிறோமோ அதை தான் செய்வாங்க. ஸோ அவங்க வந்து அட்டோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அட்டோக்ராட்டிக் ரூலை ரிஜெக்ட் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே. ஸோ இந்த ஜுனாகத் பார்த்தீங்கன்னா ஜுனாகத்தோட 3 சைடுமே இந்தியாவால் கவர் ஆயிருக்கும். ஸோ இந்தியாவால் கவர் ஆயிருக்கு. அந்த அதர் சைட் 4th சைட் பார்த்தோன்னா அரேபியன் சி. ஸோ இதில் வந்து மக்கள் வந்து மெஜாரிட்டி மக்கள் வந்து நான் முஸ்லிம்ஸ் தான். ஸோ பட் அவங்களோட நவாப் வந்து முஸ்லீம் அப்படின்றனால இவங்க வந்து பாகிஸ்தானை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. யார் அந்த நவாஸ் பூட்டோ. ஸோ எப்போன்னா 15th August 1947. பட் அதில் இருந்த மக்கள் வந்து உடனே வந்து பிகாஸ் அவங்க வந்து நான் முஸ்லீம்ஸ் இல்லையா, ஸோ அதனால் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் திவான் கிட்ட வந்து போய் சொன்னாங்க, ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திவான் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ திவான் அலாங் வித் அவங்களோட ஃபேமிலி அண்ட் அந்த ஸ்டேட்டில் இருந்த வெல்த் ட்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பாகிஸ்தானோட கேபிட்டலான கராச்சிக்கு வந்து போயிட்டார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹைதராபாத். ஸோ ஹைதராபாத்தோட நிசாம் வந்து முஸ்லீம். ஸோ அவங்களோட மக்களும் வந்து ஒரு நான் முஸ்லீம் பாப்புலேஷன் தான். ஸோ இது வந்து இந்தியாவோட ஹார்ட் அதாவது இந்தியாவோட நடுவில் இருந்திருக்கு. ஸோ பட் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டஸை வந்து ஆன்டிசிபேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்டிசிபேட்னா ஏதாவது ஒன்று நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறது. ஸோ இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஹைதராபாத். ஸோ அதனால ஹைதராபாத்துக்கும் டெல்லிக்கும் ஒரு வாக்குவாதம் வந்து போயிட்டுருந்தது. ஸோ லார்ட் மவுண்ட்பேட்டன் வந்து சொல்லிட்டாரு ஹைதராபாத்துக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. டொமினியன் அப்படின்னா என்னென்னா செல்ஃப் கவர்னிங் நேஷன், அது வந்து ஒரு பிரிட்டிஷ் காமன்வெல்த்தோட பார்ட்டாக வந்து மாறிடும். ஸோ நம்ம வந்து இந்தியா எப்படி மாறுச்சோ அந்த மாதிரி ஹைதராபாத்தும் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவங்க வந்து அந்த ரூலர் ஹைதராபாத்தோட ரூலர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணார். ஸோ பிரிட்டிஷ் காமன்வெல்த் பார்த்தோன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து காலனை பண்ண கண்ட்ரீஸ் இண்டிபெண்டன்ஸ்க்கு ஆனப்பறம் காமன்வெல்த்தோட மெம்பரை மாறிடுவாங்க. அதே மாதிரி அவங்க அந்த நேஷனை அவங்களே வந்து கவர்ன் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃப் கவர்னிங்காக இருக்கும். ஸோ இந்த நிசாம் வந்து ஹைதராபாத்தில் இருந்த ஒரு கம்யூனல் ஆர்கனைசேஷன் இத்தஹாத் அல் முஸ்லிமீன். ஸோ இந்த
இத்தஹால் முசல்மீன் வந்து யார் லெட் பண்ணா அப்படின்னா காசிம் ரவி தான் வந்து லெட் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இவங்க இந்த ஆர்கனைசேஷனில் வெப்பன்ஸ் வச்சுருந்த வாலண்டியர்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு பேர் ரசாக்கர்ஸ். ஸோ இனிஷியலாக இந்த ஆர்கனைசேஷனை வந்து நிசாம் என்கரேஜ் பண்ணார். லேட்ரான் வந்து அவர் அந்த கண்ட்ரோலில் வந்து அவரால் வச்சுக்க முடியலை. ஸோ லேட்டர் அந்த கண்ட்ரோலை வந்து இழந்துட்டார். அண்ட் அதே சமயத்தில் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி மேலே போட்டிருந்த ஒரு பேனை வந்து 1943 லிஃப்ட் பண்ணிட்டார். ஸோ இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அலாங் வித் இங்கேருந்த ஆர்ம்டு வாலண்டியர்ஸ் ரசாக்கர்ஸும் சேர்ந்து வயலன்ஸில் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டை பாஸ் பண்ணி போகிற ட்ரெயின்ஸ் எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நிசாமோட ஹெல்ப் இல்லாமல் ஸோ நிசாம் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஸோ இருந்தாலும் இந்தியன் ட்ரூப்ஸை வந்து ஹைதராபாத்துக்கு அனுப்புனாங்க செப்டம்பர் 1948. அதே மாதிரி நிசாமுக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, ஹைதராபாத்தை இந்தியாவோட பார்ட்டாக டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வெல்த், ஒரு லார்ஜ் போர்ஷன் ஆஃப் வெல்த் அண்ட் ப்ரிவிலேஜஸும் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணாங்க. ஸோ இந்த சமயத்தில் ஹைதராபாத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் ஆன்டி லேண்ட்லார்ட் அப்ரைசிங், அதாவது நிலக்கிழார் அதிகமாக இருக்காங்கன்றதுக்காக அதுக்கு எகெயின்ஸ்டாக கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து போராட ஆரம்பித்தாங்க. எக்ஸ்பெஷலாக தெலுங்கானா ரீஜனில் பூதான் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியா வினோபாய் வந்து ஆரம்பிக்கிறாரு. பூதான் மூமெண்ட் அப்படின்னா லேண்டை வந்து தானம், தட் மீன்ஸ் கிஃப்டாக வந்து கொடுக்கறது. யாருக்கு அப்படின்னா லேண்ட் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு வாலண்டியராக வந்து அந்த லேண்டை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இந்த ஆச்சாரியா வினோபாய் வந்து மகாத்மா காந்தியோட ஒரு டிசிபிள். ஸோ ஹைதராபாத் வந்து ஒரு லார்ஜஸ்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட் இந்தியாவில். ஸோ அந்த நிசாம் பேர் யாருன்னா நிசாமர் உஸ்மான் அலி கான் சித்திகி அசாஃப்ஜா 7. ஸோ இவர் தான் வந்து இந்தியாவிலையும் நாங்கள் ஜாயின் பண்ணல, பாகிஸ்தானையும் ஜாயின் பண்ணல, நாங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டது. ஸோ தெலுங்கானா பெசன்ட் வந்து நான் முஸ்லிம்ஸ். ஸோ நிறைய பேர் ஹிந்துஸ் இருந்தனால இந்த டெசிஷனுக்கு எகெயின்ஸ்டாக வந்து போராட ஆரம்பித்தாங்க. ஸோ ரிவால்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இவர் வந்து வயலன்ஸில் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களோட, அதாவது அந்த நிசாமோட ஆர்மியை யூஸ் பண்ணி வயலன்ஸில் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் அங்கேருந்த போராட்டம் பண்ணாங்க, அவங்கள சப்ரஸ் பண்ணுறது ஒடுக்கிறதுக்காகவும் அண்டு இந்தியன் யூனியனுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்காகவும் அவரோட ஆர்மியை யூஸ் பண்ணி வயலன்ஸில் இறங்கிட்டார். ஸோ இந்தியன் ஆர்மி சும்மாவாக விடுவாங்க? ஸோ இந்தியன் ஆர்மியும் செப்டம்பர் 1948 ஆப்ரேஷன் போலோ மூலமாக இந்தியன் ஆர்மியை அனுப்பிச்சு இந்த நிசாமை வந்து ஓவர் த்ரூ பண்ணி ஹைதராபாத்தில் இந்தியாவோட அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்ரேஷன் போலோ மூலமாக, ஸோ இதுதான் வந்து ஆப்ரேஷன் போலோ. ஸோ 13th to 18th September 1948 இதுதான் வந்து அந்த நிசாம். ஸோ இந்த ஆப்ரேஷன் போலோ மூலமாக இந்தியன் ஆர்மி வந்து ஹைதராபாத்தை ஸ்டேட்டோட அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.